இப்போ நம்ம இருக்கிற இடத்தோட பேர் காக்காச்சி. வாங்க இவங்ககிட்ட ஒரு குட்டி இன்டர்வியூ பண்ணலாம். வணக்கம்மா, உங்கள் பேர்? என் பேர் பாப்பா. எத்தனை வருஷமாக இங்கே இருக்கீங்க? 30 வருஷமா. 30 வருஷமாக இருக்கீங்க. இங்கே உள்ள வாழ்க்கையை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன். ரொம்ப ரம்யமான இடத்துக்குள்ளே நாங்கள் வந்து சுற்றி பார்க்க வரோம். உங்களுக்கு வாழ்வாதாரமே இந்த இடம் தான். என்ன வேலை பார்க்குறீங்க? இங்கே டீ எஸ்டேட்டில் என்ன படிக்கிறோம். சரி, இப்போ உங்களுக்கு காலையில் வேலைக்கு போகிற டைம்? 7 மணிக்கெலாம் வீட்டிலேருந்து போயிடணும். சரி, 7 மணிக்கெலாம் போனால் காட்டுக்கு ஒரு 8 மணிக்குள்ளே போயிடணும். ஆனால் சரி ஆயிடணும். அது பிறகு வேலை பார்க்க வேண்டியதான். 11:30 டீ டைம் பிரேக். ஓ சரி சரி. அந்த எடுத்த இலையெல்லாம் எடுத்து இது போடுவாங்க, வெயிட் போடுவாங்க. வெயிட் போட்டு முடிச்ச பிறகு டீ பிரேக்கு, லஞ்ச் பிரேக் எல்லாம். 1 மணிக்கு திரும்ப வேலைக்கு போயிடணும். ஓ சரி. அப்புறம் அப்புறம் வேலை எடுத்துகிட்டே இருக்கணும். அப்புறம் 4 மணிக்கு வேலை முடிச்சு திரும்ப முடிச்சுருவேன். இப்போ காலையில் சாப்பாடெல்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு போயிடுவீங்க? எல்லாமே காலையில் நேரத்துலேயே 4 மணிக்கு எழுந்திச்சு சாப்பாடெல்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு போகணும். இப்போ நீங்கள் இங்கேருந்து எஸ்டேட் போகிறது பஸ்ஸில் போயிடுவீங்களா? நடந்து தான் நடந்து போகணும். எவ்வளோ தூரம் உங்களுக்கு இங்கேருந்து? எவ்வளோ தூரம்? 1.5 கிலோமீட்டர் நடந்து போயிருவீங்க. இப்போ இந்த ஏரியாவுக்கு நாங்கள் ஒரு பஸ் வரும்போது பார்த்தோம். அந்த ஒரு பஸ் தவிர அதிகாலையில் திருநெல்வேலியிலிருந்து 2 மணிக்கு எடுப்பாங்க. இங்கே வரும்போது ஒரு 6 மணிக்குள்ளே இங்கே வந்துடும். ஓ சரி சரி. திரும்ப ரிட்டர்ன் இங்கே வரும்போது 7 மணிக்கு 7:30க்கெல்லாம் கீழே போயிடும். இந்த இடத்துல இருந்து ஓகே. இப்போ உங்களுக்கு சமைக்க தேவைப்படுற காய்கறிகள், வீட்டு சாமான்கள் அது நீங்கள் எங்கே? கல்லிடைக்குறிச்சி கீழே இறங்கினாதான் கல்லிடை அம்பை அப்புறம் அந்த எங்கனாலும் போய் திருநெல்வேலி எங்கனாலும் வாங்கிக்கலாம். கீழே போனாதான் மாசத்துக்கு எத்தனை தடவை போய் வாங்கிட்டு வருவீங்கம்மா? அங்கே ஒரு 2 டைம் போவாங்க, அவ்வளோதான் வசதி இருக்கும். சரி, இப்போ ஏதாவது ஒரு அவசரத்துக்கு எமர்ஜென்சிக்கு ஏதாவது ஹாஸ்பிட்டலோ இல்லை ஏதாவது இருக்குது? எவ்வளோ ஃபர்ஸ்ட் எய்ட் ரூம் இருக்குது? சரி, இல்லை இங்கே பார்ப்பாங்க. இங்கே கொஞ்சம் ஏதாவது ஒரு லேசாக அடிபட்டுட்டுனா மருந்து வச்சு கட்டுவாங்க. வசதி இருக்குது. அப்படி இருக்குது. ரொம்ப சீரியஸு அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் ஒரு மாணினா மாஞ்சோலை, அந்த சீரியஸ்னால் கை கிரவுண்ட். ஓ சரி சரி. ஓகே ஓகே ஓகே. சரி, இப்போ இந்த வாழ்க்கைக்கும் சிட்டி வாழ்க்கைக்கும் நீங்கள் வந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் அங்கே வந்து உங்களை இருக்க சில நீங்கள் வந்து இருப்பீங்க. இதுதான் பிடிச்சிருக்கு. இதுதான் பிடிச்சிருக்கு. இங்கே ஒரு வசதி அடிப்படை தேவையே இல்லாமலே இருந்தாலும் அதுதான் எங்களுக்கு எனக்கு பிடிச்சிருக்கு, அவ்வளோதான். உங்களுக்கு வரவே மாட்டேன் இந்த எஸ்டேட்டை லாக் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க, அப்போ லாக் பண்ணி பூட்டு போட்டு வரேன். அடிப்படை தேவைதான் நிறைய தான் இல்லை. நீங்களாம் நெட்டெல்லாம் பார்ப்பீங்க, எங்களுக்கு அந்த வசதி கிடையாது. சும்மா ஃபோனுமே வீட்டில் ஒரு இடத்துல டவர் கிடைக்கிற இடத்துல ஒரு இப்படி தொங்க போட்டுறணும், அதில் மட்டும் கிடைக்கும். ஆமாம், அவர் கால் வந்துச்சுன்னா வெளியே தான் போய் பேசணும். வீட்டுக்குள்ளே வந்துட்டு அப்படிலாம் பேசவே முடியாது. இங்கே டிடிஹெச் டவர் இருக்குது உங்களுக்கு, செய்தி நியூஸ் சேனல் அதெல்லாம் அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஓ சரி சரி சரி. ஆனால் ரொம்ப நல்ல லைஃப் வாழ்றீங்க, ரொம்ப சுத்தமான காற்று. ஆமாம், கண்டிப்பாக இடத்துல இருக்கும் பார்த்தீங்களா, எத்தனை கேட்டு. ஆமாம், அதை தாண்டி வர முடியாது. நாங்களாம் பெர்மிஷன் கேட்டு தானே வந்தோம். நாங்கள் நினச்சி பார்த்தாதான். சரி, இப்போ இது இது வந்து சுற்றி அடர்ந்த காடு தான். இப்போ மிருகங்கள் வந்து உள்ள வருமா? யானை அந்த மாதிரி வருது, கரடி வருது, காட்டு பண்ணி, காட்டு மாடு, சிறுத்தை, கோழி எல்லாம் போன 2-3 நாளைக்கு முன்னாடி கோழி சிறு ஏதோ என்ன பிடிச்சிச்சோ. அப்படிங்களா? அது கொஞ்சம் கஷ்டம் தான். எங்களுக்கு நாங்க இங்க இருக்கிற மக்களுக்கு இந்த மிருகத்தொல்லை இது வரைக்கும் கிடையாது, வந்ததில்லை. அதான் ஏதோ ஒரு கடவுளோட ப்ரெசன்ஸ் உங்களுக்கு வந்து சுற்றி எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்குது. சரிங்கம்மா, ரொம்ப நன்றிம்மா. ரொம்ப நன்றி ஐயா.